வெல்கம் டு சினிமா சைக்கோ. டாப் 25 மூவிஸை நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் ஒரு ஜெர்மன் மூவி, விங்ஸ் ஆஃப் டிசையர். உலகத்திலே அதிகமாக நல்ல படங்கள் இருக்க இண்டஸ்ட்ரி ஜெர்மன் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரி. ஜாப்பனீஸ் மூவிஸ் ஜாப்பனீஸ் ஃபிலிம் மேக்கர்ஸும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஜெர்மன் மூவிஸோ இல்லை ஜெர்மன் ஃபிலிம் மேக்கர்ஸோ வெளியே தெரியாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்க எல்லாம் நாசிஸ்னு ஒரு காரணமா இல்லை வேறு எதுனா ரீசனான்னு தெரில. அதே போல தான் இந்த ஜெர்மன் மூவிஸுக்கு அவார்ட்ஸும் எதுக்குமே மேக்ஸிமம் நாமினேஷனே ஆக மாட்டுது இந்த படங்கள்லாம். அப்படியே ஒரு சில வாட்டி ரேராக நாமினேஷன் ஆனால் கூட அது நாமினேஷன்லே போயிடுது, அவார்ட்ஸை கொடுக்க மாட்டுறாங்க. ஜெர்மன் மூவிஸ் மட்டுமே எங்கிட்ட ஒரு 2000 படங்களுக்கு மேலே இருக்குது, அதுக்கு மேலேயே நல்ல படங்கள் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு ஃப்ரெஞ்சு மூவிஸோ இல்லை 18+ மூவிஸோ தெரிகிற அளவுக்கு இந்த ஜெர்மன் மூவிஸ் யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த படத்தோட ஃபிலிம் மேக்கர் விம் வென்டர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தனித்தனியாக ஃபேவரட்டாக ஒரு ஃபிலிம் மேக்கர் இருப்பார். பெர்க்மேனோ பெல்லாத்தரோ அவங்களோட ஃபிலிம் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த தனித்துவமான ஃபிலிம் மேக்கிங் மெத்தட்னாலே இவங்க எல்லாருமே பாப்புலராக வெளியே தெரிவாங்க. விம் வென்டர்ஸ் அப்படிலாம் கிடையாது. விம் வென்டர்ஸ் ஒரு குழந்தை மாதிரி. ஒரு டெம்பிள்குள்ளே போனால் எதுனா அசிங்கமாகவோ தப்பாவோ யோசிக்க தோணுமா? அதே மாதிரி தான் இவரோட படங்களை பார்க்கும்போதும் ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியும் ஹியூமன் ஹோப்ஸையும் படமாக எடுப்பார். ஜெர்மன் மூவிஸும் ஜாப்பனீஸ் மூவிஸும் என்றைக்குமே எனக்கு ஃபேவரட் சினிமாஸ் தான். இவர் எடுத்த எல்லா படங்களுமே மாஸ்டர் பீஸ் தான். அதில் ஒரு படம் தான் பேரிஸ் டெக்சாஸ். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ மெமரி லாஸோட ஒரு பாலைவனத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஹீரோவோட பிரதர் வந்து இவரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவார். படம் ஸ்டார்ட் ஆன 10 நிமிஷத்துலேருந்தே ஃப்ளாஷ்பேக் எப்போ வரும் எப்போ வரும் நம்மளே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் விம் வென்டர்ஸ் ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை கிளைமேக்ஸில் இவரோட வாய்ஸ் ஓவர்லேயே வச்சுருப்பார். இந்த மெத்தட் அப்படியே மிஷ்கினோட ஓனாயும் மாட்டுக்குட்டியும் படத்தில் இருக்கும். மிஷ்கின் அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மெத்தடை எடுத்தாரா இல்லை இவருக்கா தோணுச்சான்னு தெரியாது. ஆனால் அந்த சீனை விட இந்த பாரிஸ் டெக்சாஸில் வர இந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த விங்ஸ் ஆஃப் டைரிஸ் படத்தை பற்றி பார்ப்போம். மனிதர்கள் தீயதை யோசிக்கக்கூடாது, கெட்டதை பண்ணக்கூடாதுன்னு நிறைய ஏஞ்சல்ஸ் ஹியூமன்ஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்கும். அதில் 2 ஏஞ்சல்ஸ் தான் டேமியல் கேசியல். இந்த ஏஞ்சல்ஸுங்களுக்கெல்லாம் மரணமே கிடையாது. இவங்க வாழ்நாள் முழுக்க ஹியூமன்ஸை நல்வழிப்படுத்துறதுக்காகவே இருக்காங்க. இதில் டேமியல் ஏஞ்சலுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வந்துடும். இது மாதிரி ஏஞ்சல்ஸுக்கு சபலம் வந்துடுச்சுன்னா அவங்கள மனிதர்களாக மாறிடுவாங்க. இதுக்கப்புறம் டேமியல் ஏஞ்சல் அந்த பொண்ணு கூட சேர்ந்துச்சா இல்லையான்றது தான் ஸ்டோரி. இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம், அதனால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் மட்டும் கிடையாது, விம் வென்டர்ஸோட எல்லா படங்களையும் பாருங்கள். ஒரு 20 படம் இருக்கும், அப்புறம் ஒரு 10 டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விம் வென்டர்ஸ் ஒரு ஏலியன். Gute Jacke. Doch wann so ein Angebot? Aber die Tasche reißt auf. Hat sie mir geschenkt. Naja, Kies auf dem Dach. Wieso eigentlich? Damit's nicht wegfliegt oder was? Dummes Zeug. Ich kann mal fliegen, lange man wohl braucht. Flugzeug fliegt immer im Kreis über Berlin. Einmal wird's abstürzen. Ganz schön kalt. Meine Hände waren immer warm. Ist eigentlich ein gutes Zeichen. Knirscht so unter meinen Füßen. Wie spät es wohl ist. Die Sonne geht schon unter. War ja logisch, Westen. Ja, wenigstens weiß ich jetzt, wo Westen ist. Dann bin ich jedes Mal mit der U-Bahn nach Osten gefahren, wenn ich nach Hause wollte. 10er-Karte gekauft. Mark gespart. So wie die Sonne im Rücken. Und links der Stern. Ist gut eigentlich. Sonne und Stern. Ihre kleinen Füße. Wie sie immer hüpft von einem Mal aufs andere. Tanzt so süß. So süß. Wir waren ganz alleine. Und jetzt, ob sie meinen Brief schon hat. Ich will nicht, dass sie den Brief schon gelesen hat. Eigentlich sagt mir Berlin gar nichts. Havel. Ist das ein Fluss oder ein See? Hab ich nie begriffen. Ja, hinten. Nüsse Wedding oder was? Im Osten? Eigentlich ist überall Osten. Komische Leute. Sie schreien. Sie schreien. Ist mir egal. Ist mir egal. Diese ganzen Gedanken. Ich möchte eigentlich gar nicht mehr denken. Ich gehe. Warum eigentlich? Nein!